ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மினிதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் யூனிட் டூ கைனிமேட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் எயிட் தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக் வெதர் த ஃபாலோய் வெக்டர்ஸ் வந்து ஆர்த்தகனுன்னு கேட்டிருக்காங்க ஆர்த்தகனல் என்னது பர்பண்டிகுலர் நைன்ட்டி டிகிரியான்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏ வெக்டர் இதுவும் பர்பன்லராக இதுவும் இதுவும் பர்பண்டிகுலரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஆர்த்தகனல் வெக்டர்ஸாக இருந்ததுனால் அதுக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ ஸீரோன்னு வரும் ஆர்த்தகனலாக இல்லைனா நாட் ஈக்குவல் டு சீரோன்னு வரும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய என்ன 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 செய்யப்போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் எனக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம் இப்போ ஏ வெக்டர்க்கோ பி வெக்டருக்கோ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் ஸோ இந்த ஐ கேப் இருக்குதுல அதோட கோயிஷியை மட்டும் மல்ட்டிப்ளை பண்ணுங்கள் ஃபோர் இன்ட்டு டூஸ் எயிட்டின்னு வரும் ஜே கேப் இருக்குதுல அதோட கோஇஃபிஷியன்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் இஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு வரும் ஸோ இது திஸ் இஸ் எயிட் திஸ் இஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் ஸோ எயிட் மைனஸ் ஃபிஃப்டீன் இஸ் மைனஸ் செவன் வரும் ஸோ மைனஸ் செவன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது ரெண்டுமே நாட் ஆர்டகனல் அப்படின்னு வரும் அடுத்தது சி வெக்டர் டி வெக்டர் மல்டிப்ளை பண்ணலாம் இது இடத்துல ஐ கேப்போட கோஃபிஷியை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் இன்ட்டு டூ இஸ் டென் அடுத்தது இந்த இடத்துல டூ இன்டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் டென்னு வரும் ஸோ ம டென் மைனஸ் இஸ் ஜீரோ ஸோ ஜீரோனு வந்துருச்சுல அப்போ திஸ் இஸ் ஆர்தகுனல் சி வெக்டர் டி வெக்டர் என்ன சொல்லலாம் ஆர்த்தகுனல் டு இச்சி இதர் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்ம இதை வந்து ஜாமெண்ட்ர்ட்டில் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்னது டூ ஐ வெக்டர் ப்ளஸ் த்ரீ ஜே வெக்டர் இப்போ இங்கே டூக்கு முன்னாடி இருக்கிற கோயிஷியன்ட சிம்பிள் என்னது ப்ளஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ப்ளஸ்னால் இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் குவாடர்னெட்டில் வரும் இப்போ டூ ஐ வெக்டர் ப்ளஸ் த்ரீ ஜே வெக்டர்னா இது வந்து ஐ இது வந்து ஐ கேப் இது வந்து ஜே கேப் ஓகேவா அப்போ இந்த இடத்துல நம்ம டூ ஐ கேப் அப்படிங்கிறது ரெண்டு டிஸ்டன்ஸ் தள்ளி ஜே கேப் அப்படிங்கிறது மூணு டிஸ்டன்ஸ் தள்ளி ஸோ அப்போ நமக்கு இந்த பாயிண்ட்டில் வரும் அப்போ ஜீரோலேருந்து இதுதான் வந்து ஏ கேப் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா அடுத்தது பி கேப் அப்படிங்கிறது ஃபோர் ஐ கேப் மைனஸ் ஃபைவ் ஜே கேப்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் ஐ கேப்னால் ப்ளஸில் இருக்குது ஓகேவா ஸோ ப்ளஸில் நம்ம ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னு எடுத்துக்கணும் அடுத்தது மைனஸ் ஃபைவ் ஜே கேப்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் மனஸ் ஃபைவ்னு வரும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட் இது ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த வெக்டார் வந்து இப்படி போட்டுக்கிறோம் கினி யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து எனக்கு நைன்டி டிகிரியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் இதை போ இதை பொறுத்தவரை சி வெக்டர் அப்படிங்கிறது ஃபைவ் ஐ ஃபைவ் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் இப்போ ஃபைவ் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டில் வரும் ஸோ இந்த டைரக்ஷன் எடுத்தாச்சு அடுத்தது டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப்னா டூங்கிறப்ப இந்த ப்ளஸ் டூ கரெக்டாக ப்ளஸ் டூ மைனஸ் ஃபைவ்னு மைனஸ் ஃபைவ்னு சொல்லும்போது நெகட்டிவ் ஒய் டேரக்ஷனில் போகும் ஸோ அப்போ மைனஸ் ஃபைவ்னா இங்கே அப்போ டூ மைனஸ் ஃபைவ் சொல்லும்போது இந்த பாயிண்ட்டில் வரும் நம்ம இங்கே எடுப்போம் இப்போ இது நினைத்துக்கிடையில ஜாமெட்ரிக்ல பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி இருக்கும் ஸோ அப்போ இது வந்து ஆர்த்த கணல் அப்படின்னு சொல்லுவோம் ஜோமெட்ரிக்லாம் இது வந்து ப்ரூவ் பண்ணுறது ஓகேவா பிசிக்ஸில் பொறுத்தவரை ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா படிப்பீங்க எஃபெக்ட் மூலியமா டு மூவ் அண்ட் ஆப்ஜெக்ட் த்ரூ ஏ ஸ்மால் டிஸ்டன்ஸ் இப்போ நான் வந்து என்ன நான் செய்ய ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பென்சில் வந்து நான் ஃபோர்ஸை கொண்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு தள்ளி வைக்கிறேன் ஓகேவா ஒர்க் டன் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் இன் டுஸ்பிளேஸ்மெண்ட் அந்த வெக்டர்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ இந்த மாதிரி ஃபார்மலாஸ்லாம் நம்ம ப்ராடக்ட் தான் தான் யூஸ் பண்ணும் இப்போ டாட் ப்ராடக்ட் வரும்போது எஃப் இன்டூ டிஆர் இன்டூ காஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்திருக்கும்னு சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஒர்க் டன் அப்படிங்கிறது பேசிக்கலாக ஒரு ஸ்கேலர் ப்ராடக்ட் பிட்வீன் த எஃபெக்ட் இருக்கும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாக இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் த ஒர்க் டனை தவிர நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டி எல்லாமே நம்ம வந்து ஸ்கேலர் ப்ராடக்ட் மூலமாக டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்